தீவிர சிவ தொண்டராக வாழ்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரானவர் அப்பூதியடிகள் நாயனார் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அப்பூதியடிகள் திருநாவுக்கரசு நாயனார் சமகாலத்தவர் அப்பூதியடிகள் சோழ நாட்டு திங்களூர் என்ற ஊரில் வசித்து வந்து திருநாவுக்கரசர் பெயரில் மக்களுக்காக அன்னம் படைத்தல் சத்திரம் அமைத்தல் நீர் கொடுத்தல் போன்ற பணிகளை செய்து வந்தார் இதனை அறிந்த திருநாவுக்கரசர் அப்பூதியடிகளை பார்க்க ஒருமுறை வீட்டுக்கு சென்றார் அப்போது மனமகிழ்ந்த அப்பூதியடிகள் திருநாவுக்கரசுக்கு விருந்து படைக்க தன் மகனை அழைத்து வாழையிலை அறுக்கச் சொன்னார் வாழையிலை அறுக்கச் சென்ற அவர் மகன் பாம்பு தீண்டி இறந்து விட்டார் மகன் இறந்ததை சொன்னால் திருநாவுக்கரசர் உணவு உண்ணாமல் சென்று விடுவார் என்று நினைத்த அப்போதி அடிகள் அதனை சொல்லாமல் மறைத்துவிட்டார் பின்பு விவரம் தெரிந்த திருநாவுக்கரசர் இறைவனின் திருவிளையாடல் என பாடல் பாடி அவரின் மகனை உயிர்ப்பித்தார் தீவிர பக்தனுக்கு சிவன் வழங்கிய கொடையாக இது கருதப்படுகிறது அடுத்த பாகம் கிடைக்க நமது பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க